வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், வெலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துகின்றோம். நேற்றைய தினம் பல்வேறு விடயங்கள் எதிர்பார்ப்பிலே இருந்தன. குறிப்பாக ஜனாதிபதியினுடைய உரை, ஜனாதிபதியினுடைய சிம்மாசன உரையிலே அவர் பல்வேறு விடயங்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. மக்களுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, அதாவது பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்க்கப்பட்டது. தமிழர்களுக்கான பிரச்சனை தொடர்பான தீர்வுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதியிடம் பல்வேறு விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. கடந்த நாட்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதி திடீரென முக்கிய உரையை ஆற்றுவார் என்று அறிவிக்கப்படும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி செய்யப்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்படுகின்ற பொழுது, நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிம்மாசன உரையிலே பல்வேறு விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. அந்த விடயங்களும் எதுவுமே தீர்வுகள் வழங்கப்படாத உரையாகவே அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகள் மேலும் விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விடயங்களை. எனவே இருப்பினும் அந்த உரையை அவதானித்த பொழுது சில விடயங்கள் புலப்பட்டது. தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பாக முன்வைக்க பிரச்சனைகள் அல்லது தீர்வுகள் முன்வைக்கப்படாத பட்சத்திலும், குறிப்பாக ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு உரையின் பொழுது, தனி சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தேன், அவர்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார், தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் என்னுடைய சேவைகளை ஆற்றுவேன் என்கின்ற ரீதியில். அதே நேரத்தில் மனித உரிமைகள் தொடர்பாக பொறுப்பு குரலிலே சற்று விலகி இருந்திருக்கக்கூடிய முன்னாள் உரைகள் இப்பொழுது சற்று மனித உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வாறு அமைந்திருப்பதையும் அவதானிக்க முடிந்திருந்தது. இருப்பினும் மக்கள் இன்றைய பத்திரிகை செய்திகளிலே ஆர்வமாக எதிர்பார்த்திருப்பார்கள் இவ்வாறான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வருகிறது. நேற்றைய உரை தொடர்பாக பத்திரிகைகள் என்ன சொல்ல போகிறது என்கின்ற ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் வகையிலே இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் கவனம் செலுத்தலாம். முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்துவோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது கொள்கை விளக்க உரையில் தமிழர்களுக்கான தீர்வை மறந்தார் கோட்டபாய என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு பற்றி கமுக்கம், தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி என்று உப தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பிலே எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாகவோ, தீர்வு நோக்கிய ராஜபக்ஷ அரசினுடைய நகர்வு தொடர்பாகவோ ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ எதுவுமே குறிப்பிடாததை தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் விசனத்தை இந்த விடயம் ஏற்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 9வது நாடாளுமன்றத்தினுடைய 2வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். சம்பிரதாய வரவேற்புகளின் பின்னர் ஜனாதிபதி கொள்கை விளக்க உரை இடம்பெற்றிருந்தது. இந்த கொள்கை விளக்க உரையிலே ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அரசியலை கைவிடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். காணிவு விடுவிப்பு தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார். அவை தொடர்பாக விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது. அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பிலே நீண்ட காலமாக தடுப்பில் இருந்த புலிகள் அமைப்பின் செயற்பாடாளர்கள் சிலருக்கு மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுவிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். பயங்கரவாத தடை சட்டத்திலே திருத்தம் மேற்கொள்வதற்கு நாம் தயார் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜிஎஸ்பி சலுகையாக இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வுகளாக இருக்கட்டும், அதிலே விமர்சனங்களுக்கு முன்வைக்கப்படுவது குறிப்பாக இந்த விடயங்கள், அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்கள், பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படுவது வளமை. அதன் அடிப்படையிலே அதற்கு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எனது ஆட்சியின் கீழ் மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் போர்க்காலத்திலே இராணுவ நடவடிக்கைக்காக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் 90% நான் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போதே விடுவிக்கப்பட்டன. அந்த பகுதிகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு அமைதியான சூழல் நிலவுவதால் எதிர்காலத்தில் எஞ்சிய காணிகளையும் விடுவிக்க முடியும் என்றும் தெரிவித்திருப்பதாக அவர்களுடைய உரைகளிலே சாதாரணமான இந்த விடயங்களே அமைந்திருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பாக காத்திரமான முடிவுகள் தெரிவிக்கப்படவில்லை, அதுக்கான திட்டங்கள் முன்மொழியப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. ஏனைய செய்திகளாக வெறும் குப்பை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரை வெறும் குப்பை என்று ஜனாதிபதியினுடைய சகோதரரும் நிதி அமைச்சருமான பசுல் ராஜபக்ஷவிடம் நேரடியாகவே தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக காத்திரமான விடயங்கள் எவையும் குறிப்பிடப்படவில்லை.
இது தமிழ் தரப்புகளிடையே கடும் அதிருப்தியையும் விசனத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோட்டாவின் உரை மீது இரண்டு நாள் விவாதம் என்கின்றபடியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கை விளக்க உரை மீது நாடாளுமன்றத்திலே இன்றும் நாளையும் விவாதம் நடைபெற உள்ளது. 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை நேற்று இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தொடரானது நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்சே தனது கொள்கை விளக்க உரையையும் நிகழ்த்தியிருந்தார். கொள்கை விளக்க உரை முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்றத்திலே இன்று பிற்பகல் 1 மணி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தலைமையிலே கூடியது. ஆரம்பக்கட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் சபை ஒத்திவைப்பு வழியிலே பிரேரணை மீதான விவாதம் ஆரம்பமாகும். ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரையை மையப்படுத்தியே குறித்த ஒத்துழைப்பு வழியிலே பிரேரணைகள் எதிரணியால் முன்வைக்கப்பட்டதாகவும் நாளையும் இது தொடர்பாக விவாதம் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தீர்வை வலியுறுத்தும் ஆவணம் மோடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழ் கட்சிகள் கையளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 கட்சிகள் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தமிழர் தரப்பிலும் பல்வேறு தரப்பினர் இது தொடர்பாக எதிர்ப்பு நிலையில் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது 13வது இப்பொழுது பெற்றுக்கொள்வோம், அனைத்தையும் இழந்த பின் எதுவும் செய்ய முடியாது, இதனை ஆரம்ப புள்ளியாக பெற்றுக்கொண்டு நகர்வோம் என்று 7 கட்சிகள் இணைந்து இந்த விடயத்தை கையளித்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கையளிப்பதற்காக தமிழ் கட்சிகள் கூட்டாக தயாரித்த ஆவணம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே அவர்களிடம் கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தாதன், எம் ஏ சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோவினுடைய ஊடக பேச்சாளராக இருந்திருக்கக்கூடிய கு சுரேன் ஆகியோர் இணைந்து இந்த ஆவணத்தை இந்திய தூதுவரிடம் கையளித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விடயங்களை பார்க்கலாம். கட்டமிடப்பட்ட செய்தியாக எரிபொருள் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் இல்லை, மின்வெட்டு அபாயம் என்கின்ற விடயம் நேற்றும் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக அமைந்திருந்தது. இலங்கை மின்சார சபையின் எரிபொருள் கையிருப்பு முடிந்துள்ள நிலையில் எரிபொருளை பெறும் வரையிலே நாளாந்தம் நாடு முழுவதிலுமே மின் துண்டிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மின் விநியோக துண்டிப்பு வேலைகளிலே இந்த கட்டாயம் ஏற்படும் பட்சத்திலே ஒரு நாளைக்கு 1 அல்லது 1.5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று மின்சக்தி அமைச்சர் காமினி லோகே தெரிவித்தார் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் மறந்திருக்க மாட்டார், இப்படி மறக்கிற மாதிரி நடிக்கிறது, அவைக்கு கைவந்த கலை பாருங்க ஒன்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது இது தொடர்பான செய்தி என்பதை நாங்களே குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக கோடபாய அரசு தோற்றுவிட்டது என்கின்ற விடயத்தை மைத்திரி பால சுரீசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு தோல்வியடைந்து விட்டது. அரசினுடைய முக்கியஸ்தர்களுடைய உரைகள் அவர்களுடைய இந்த தோல்வியை வெளிக்காட்டுவதாக முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஒரு வழியிலும் பிரதமர் இன்னொரு வழியிலும் அமைச்சர்கள் வேறு வழியிலும் பயணித்தால் தத்தளித்து கொண்டிருக்கும் அரசை எப்படி நிமிர்த்துவதென்று கேட்டிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாகவும் முச்சந்தி முரளியுடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதே விடயம் நடந்திருந்தது. ஜனாதிபதி ஒரு புறமும் பிரதமர் ஒரு புறமும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் வேறு புறமும் செயற்பட்டதை மறக்க முடியாது. அரசை வீட்டுக்கு அனுப்புவது எமது நோக்கமல்ல. எனினும் இக்கட்டான இந்த நிலையிலே தீர்க்கமான முடிவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நேரங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசோடு இருந்திருக்கிறது. அரசோடு இருந்து கொண்டு அரசை விமர்சித்திருந்தாலும் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சுசில் பிரேமஜெயந்த தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. சுசில் பிரேமஜெயந்தவனுடைய பதவி பறிக்கப்பட்டிருந்தது, அமைச்சு பதவி பறிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அவருக்கான பாராளுமன்ற வரிசை திரைப்படுத்தலில் அல்லது பாராளுமன்ற இருக்கைகளிலே அவர் பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார். அரசை விமர்சித்ததற்காக ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சுசில் பிரேமஜெயந்த இப்பொழுது பின் வரிசை ஆசனங்களுக்கு நகர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற அமர்விலே 71வது ஆசனத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்தபோது அவருக்கு 31வது ஆசனம் வழங்க
வழங்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே நேரத்திலே மூங்கிலாறு சிறுமி கொலை சந்தேக நபருக்கு விளக்கமறியல் என்கின்ற செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மூங்கிலாற்றிலே 13 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே கைது செய்யப்பட்ட சிறுமியினுடைய தாய், தந்தை, சகோதரர் ஆகியோர் மற்றும் சகோதரியுடைய கணவன் மற்றும் மைத்துனன் ஆகியோருடைய விளக்கமறியல்கள் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே நீதிபதி ஸ்ரீ சரவணராஜா முன்னிலையிலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நெருக்கடியை தீர்க்க இந்தியா கடன் கொடுப்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய எரிபொருள் நெருக்கடியை தீர்ப்பதற்காக மணிகோம் இலங்கையினுடைய எரிபொருள் நெருக்கடியை தீர்ப்பதற்காக இந்தியா அவசர கடனுதவி ஒன்றினை வழங்க முன்வந்திருக்கிறது. பெட்ரோலிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மீண்டும் இந்தியா வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை இந்திய வெளியுறவு செயலர் அல்லது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இதனை வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமான செய்திகள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய உதயன் பத்திரிகையிலே தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதும் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய சிம்மாசன உரை தொடர்பான செய்தியாகவே அமைந்திருக்கிறது. வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ஜனாதிபதி. வடக்கு கிழக்கிலே படையினர் வசம் இருக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கப்படும் என்றும் முன்னாள் புலி உறுப்பினர்களை சட்ட ரீதியிலாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயங்களும் பயங்கரவாத தடை சட்டத்திலே காலத்துக்கேற்ப மாற்றங்களை செய்ய முற்படுவோம் என்கின்ற விடயங்களையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே மேலும் 9வது பாராளுமன்றத்தினுடைய 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து தமது கொள்கை விளக்க உரையிலே உரையை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமது ஆட்சி காலத்திலே மனித உரிமை மீறல்கள் எவையும் இடம்பெறுவதற்கு இடமளிக்கவில்லை என்றும் அவ்வாறான விடயங்கள் இனியும் இடம்பெறப்போவதில்லை என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தமது கொள்கை விளக்க உரையிலே தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களிலே பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிரிசுவில் கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட நபர் விடுவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதே நேரத்திலே 11 பேரை கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வசந்த கர்ணகோடு அவர்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு, குறிப்பாக ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இந்த விடயங்கள் ஜனாதிபதியினுடைய உரையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை சற்று பரிசோதிப்பதாக அமைய வாய்ப்பிருக்கிறது. ஜனாதிபதியின் உரை ஏமாற்றம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள் கூட்டமைப்பினர் என்று அங்கே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் வழங்கப்பட்ட சம்பிரதாயபூர்வமான தேநீர் விருந்து உபசார நிகழ்வினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்திருக்கிறது. நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரையிலே தமிழ் மக்கள் இனப்பிரச்சினை தீர்வு விடயம் குறித்து எதுவுமே பேசப்படவில்லை என்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மோசமானது என்று சுமந்திரன் எம்பி விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று உரையாற்றிய உரையானது மிக மோசமானது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனும் கருத்து வெளியிடையிலே இந்த விடயத்தை தெரிவித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி உரை வெறும் குப்பை, அதில் ஒன்றுமே இல்லை என்று நேரிடம் அவரிடம் போய் சொல்லுங்கள் என்று பசில் ராஜபக்ஷ அவரிடம் சம்பந்தன் நேரிலே காட்டமாக தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கொள்கை விளக்க உரை வெறும் குப்பை, அதில் ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே போய் ஜனாதிபதியிடம் கூறுங்கள். இவ்வாறு ஜனாதிபதியினுடைய சகோதரரும் நிதியமைச்சருமாக இருக்கக்கூடிய பசுல் ராஜபக்சேவிடம் முகத்துக்கு நேரிலே காட்டத்துடன் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்று அங்கே தலைப்பிடப்பட்டு செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 9வது கூட்டத்தொடரின் 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று ஆரம்பித்து வைத்தார். அதன் போதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உரையிலே தமிழ் மக்கள் தொடர்பான இந்த முக்கிய விடயங்களும் பேசப்படவில்லை என்கின்ற விடயத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறு காட்டமாக பசுல் ராஜபக்சே அவரிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடியதான விடயம் அங்கே செய்தியாகப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 13வது திருத்தத்தை வலியுறுத்தும் தமிழ் கட்சிகளுடைய ஆவணம் இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி புகைப்படத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்து தயாரித்த கூட்டு ஆவணம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயிடம் நேற்று மாலை கையளிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கையளிப்பதற்காக தமிழ் மக்களின் பொது நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
கொரோனா காரணமான உயிரிழப்புகள் விவரம் தரப்பட்டிருக்கிறது. 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 7 பேராக இருந்த உயிரிழப்பு இன்றைய தினம் 13 தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் தீர்வை பேச அழைப்பார் என எதிர்பார்த்தேன் என்று கோட்டா உரை தொடர்பிலே மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தை நடத்த தான் தயார் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இன்று, அதாவது நேற்றைய தினம், தனது கொள்கை உரையில் அறிவிப்பார் என்று கடந்த சில நாட்களிலே ஒரு சில ஆங்கில தமிழ் ஊடகங்களிலும் ஒரு சில தமிழ் அரசியல் தரப்புகளிலும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தொடர்பாக இந்த விடயங்களும் ஜனாதிபதி தெரிவிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அரசு தோல்வியடைந்து விட்டதென்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் அமைச்சர் மஹிந்த அமரவீர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அரசின் தோல்விக்கான காரணத்தையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிணற்றில் தவறி விழுந்த 16 வயது சிறுமி உயிரிழப்பு, ஆட்டுக்கு குலைவிட்ட சென்றபோது கரணவாயிலே பரிதாபம் என்று அங்கே இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கு குலைவிட்ட சென்ற சிறுமியொருவர் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்த செய்திகள் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களில் இருந்து வெற்றி பெற அனைவரது ஆதரவையும் கோருகிறார் ஜனாதிபதி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தமிழ் எம்பிக்களுடைய ஒத்துழைப்பையும் கோருகிறார். பாராளுமன்றத்திலும் அதன் வழியிலும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தனது கட்டமைப்பு பொறுப்புகளை செவ்வனவே நிறைவேற்றி நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களில் இருந்து வெற்றி பெறுவதற்கு எனக்கு உதவுமாறு நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையிலே இன்று உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒருவர் மீது ஒருவரை ஏவி விடுவதை தற்போதாவது நிறுத்துமாறும் அவ்வாறான அரசியல்வாதிகளிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் எனவும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அவர்கள் கோரியிருப்பதாக அங்கே தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே எரிபொருளை இறக்குமதி செய்வதிலே சிக்கல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கொரோனாவால் 13 பேர் பலியாக இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றன. ஜனாதிபதியினுடைய உரையானது மிக மோசமான உரை என்று சுமந்திரன் எம்பி விமர்சித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியால் நிகழ்த்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க உரை எந்தவித தெளிவும் அற்றதென்றும் இதனை தாம் மிகவும் மோசமான உரையாகவே பார்ப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தைப்பூச நாளான நேற்று இரவு உலக பெரும் மஞ்சம் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க இணைவில் கந்தசுவாமி ஆலய மஞ்ச திருவிழா இடம்பெற்றிருக்கிறது. அது அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை கோரிக்கையை IOC நிறுவனம் நிராகரித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை மின்சார சபைக்கு மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை விநியோகம் செய்வது தொடர்பிலே மின்சக்தி அமைச்சு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையை லங்கா இந்தியன் எரிபொருள் கூட்டுத்தாபனம் நிராகரித்துள்ளதாக அமைச்சர் காமினி லோகே தெரிவித்தார் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு மைத்திரி தயாசிரி தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்ட அரச கொள்கை விளக்க உரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களை செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய பிரதமருக்கான ஆவணம் தூதுவரிடம் நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்துடன் கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திலே விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினர். அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சீதாதன் அவர்கள், மாவை சேனாதிராஜ் அவர்கள், திரு ரா சம்பந்தன் அவர்கள், அதே நேரத்தில் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் அந்த புகைப்படத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த நேரடியாகவே கோபால் பாக்லே அவர்களிடம் அந்த ஆவணம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மின்சார உற்பத்திக்கு எரிபொருள் பெற இழுபறை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே IOC நிறுவனம் நிராகரித்த விடயம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாட்டிலே எதிர்வரும் 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இலங்கை மின்சார சபைக்கு போதிய எரிபொருள் கிடைப்பதிலே இழுபறை நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பல மின் உற்பத்தி நிலையங்களில் செயலிழக்கும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எரிபொருளுக்காக 500 மில்லியன் டாலர் இந்தியா கடனுதவி வழங்கியிருக்கக்கூடியதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெட்ரோலிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க இந்தியா முன் வந்திருக்கிறது.
வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆதரவு வழங்குவது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கில் கப்பல் விமான போக்குவரத்து, சூரிய சக்தி திட்டங்களை மேம்படுத்த ஆர்வம் போன்ற விடயங்களை, அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளையும் கோருகிறது இந்தியா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதிலே இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டீசலை பெறுவதிலே இழுபறி, எத்தனை மணி நேரம் மின்வெட்டு என்கின்ற விடயம் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்திக்கு தேவையான டீசலினை பெற்றுக்கொள்வதிலே இழுபறி ஏற்பட்டுள்ளமையால் தற்பொழுது ஒரு மணித்தியாலமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மின் வெட்டானது எதிர்காலத்திலே 3 முதல் 4 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்படலாம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பிரதமர் தலைமையிலே ஆளும் கட்சி கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அனைவரும் பங்கேற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனம் தொடர்பிலே, சபை ஒத்திவைப்பு வழியிலே விவாதம் தொடர்பிலே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த கட்சி குழு கூட்டத்திலே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. பிரதமர் கோரும்படி தெரிவித்திருக்கிறார். அங்கே தொடர்ச்சியாக அந்த ஜனாதிபதியினுடைய உரை மீது விவாதத்தை கோரும்படியும் பிரதமர் பணித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய பிரதமருக்கான கடிதம் தூதுவரிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டாக இதனை, தமிழ் கட்சிகளுடைய அந்த தலைவர்கள் கூட்டாக இதனை கையளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியே இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவை நாங்களே பயன்படுத்துகிறோம், சித்தாத நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் தரப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமருக்கான கடிதத்தின் மூலம் இந்தியாவை நாங்கள் பயன்படுத்தி தீர்வை அடைய முயல்கிறோம் என்று புலாட்டினுடைய தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான சீதாதன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே அவருடைய புகைப்படத்தோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே வடக்கு கிழக்கிலே இராணுவம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று பாராளுமன்றத்திலே நேற்று ஜனாதிபதி உறுதியளித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே 90% நாங்கள் விடுவித்திருக்கிறோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு எம்பிக்களினுடைய உதவியை நாடும் ஜனாதிபதி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மக்களின் நலன் கருதி அரசாங்கம் முன்னெடுத்து வரக்கூடிய வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு இந்தியா $50 கோடி கடன் சலுகை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கு இந்தியா புதிதாக மேலும் $500 மில்லியன் கடனை வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதியினுடைய உரை ஏமாற்றம், தேநீர் விருந்து விசாரத்தை புறக்கணித்த கூட்டமைப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தைப்பூசம் தொடர்பாக இணைவில் கந்தசுவாமி ஆலயத்தில் உலக பெரும் மஞ்சள் திருவிழா இடம்பெற்றிருந்த வேளையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. மினி சூறாவளியால் 19 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வடமராட்சி கரணவாய் பிரதேசத்திலே நேற்று மினி சூறாவளி தாக்கியதிலே 19 குடும்பங்களைச் சேர்ந்திருக்கக்கூடிய 60 பேர் பாதிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின்தடையானது தொடரும் என்கின்றபடியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காணாமல் போனோர் பிரச்சினை ஒரு தரப்புக்கு மட்டுமானது அல்ல, சகலருக்கும் முடிந்தளவு நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி நேற்றைய சிம்மாசன உரை தொடர்பிலே அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக தரப்பட்டிருக்கிறது. கோட்டபாயின் உரை வரும் குப்பையே கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் பசில் ராஜபக்ஷ அவரிடம் நேரடியாக தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்று இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உட்பக்க செய்திகளிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானோர் விடுதலைக்கு உதவுக ஐரோப்பிய தூதுவரிடம் ரிஷாட் எம்பி கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த பின்னர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக்சிஜன் தேவையுள்ள நோயாளர்களுடைய எண்ணிக்கை தினசரி அதிகரிப்பு, மீண்டும் வலுக்கும் கொரோனா நெருக்கடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மைய நாட்களிலே அடையாளம் காணப்பட்டு வரும் கொரோனா தொற்றாளர்களது எண்ணிக்கை அதிகரிப்பு மீண்டும் ஏற்படும் நிலைமை காணப்படுவதாகவும் இதன் காரணமாக ஆக்சிஜனுடைய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக மீண்டும் கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளிலே ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும் என்று எதிர்கட்சி வலியுறுத்தி இருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. நெல் சந்தைப்படுத்துதலை மட்டுப்படுத்த வேண்டும், கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு பேரணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருட்கள்
பொருட்களுடைய விலை அதிகரிப்பு மற்றும் நெல் சந்தைப்படுத்துதலை மாவட்டத்துக்குள் மட்டுப்படுத்த கோரி கிளிநொச்சியிலே நேற்று செவ்வாய்க்கிழமை கவனயீர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.